292வது பாடலை நாம் காண இருக்கின்றோம். ஏன் இந்த பாடம் பார்க்கணும்? இந்த பாடல் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடலில் மூன்று விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நன்னனுடைய ஒரு வரலாறு செய்தி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழனுடைய விருந்தினர் பண்பு எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, ஒரு நற்றாயினுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்குன்றது, மூணு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரணர். 292வது பாடல் யாருடைய கூற்று என்று பார்த்தோம்னா, தோழியுடைய கூற்று. நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, விருந்தினரை உபசரிக்கக்கூடிய பண்பு ஃபர்ஸ்ட். விருந்தினர் ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வராங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, முகமலர்ந்து அவங்களை வாங்க வரவேற்கக்கூடிய பண்பு இருந்தது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, நகைமுக அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. விருந்தினர் வராங்க, அவங்க யாரு சந்தோஷம் முன்னப்பட்டு தெரியாதவங்களா என்ன சந்தோஷமா அறிவிக்கிறாங்க. இங்க விருந்தினராக வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, அந்த பாடலை பொறுத்தளவு தலைவன் தலைவியிட வீட்டுக்கு முதல் சொல்றான். தலைவனுடைய தலைவன் வந்து தலைவி வீட்டுக்கு போறான். போகும்போதுல அந்த நட்ராய்க்கு யாருன்னு தெரியல, ஆனா என்ன செய்ய குறிப்பால் உணரக்கூடாது, வரவன் யாரோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கா அப்படின்னு. ஆனாலும் என்ன செய்ய விருந்தினரை முகமலர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, தன்னுடைய பெண் ஏதோ ஒரு தவறு செய்யறா, காதல் வயப்படுகிறா. அப்ப அவளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த காலத்துல காதல் அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்கும், வரைவுகடாததுக்காக தோழி சில விஷயங்கள் செய்வான். நீ தலைவி இவ்வளவு துன்பப்பட்டு இருக்கா, நீ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரியான துன்ப நிகழ்வு தான் இங்கேயும் காட்டப்பட்டிருக்கு. தலைவியினுடைய காதல் யாருக்கு தெரிஞ்சிச்சு, நட்ராய்க்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறைப்படம் வைக்கிறாங்க. காவல் பகுதியாவது அந்த காதல் காவல் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பகைமுக அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. ஒரு பகைவர்கள் முற்றுகையிட்ட நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, காவல் மிகுதியா இருக்கும். யார் வேற யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக என்ன செய்வாங்க, மிகுதியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையாக யாருடைய இடம் மாறிடுச்சு அப்படின்னா, தலைவியினுடைய வீடு மாறிடுச்சு. அப்ப தலைவனுடைய வீடு சுத்தி என்ன செய்யறாங்க, எல்லாரும் கபாக்காரங்களா இருக்காங்க. இப்ப யார் வரா, தலைவன் பார்க்க வரான். அப்ப தலைவனு கேட்கிற மாதிரி யார் பேசுறா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தோழி பேசுறா. அதை தலைவன் கேட்டது, சரி இனிமே என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வருவதற்காக தான். இதுல யாருடைய வரலாறு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறை பத்தி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நன்னன் ஒரு அரசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு விஷயத்தை காப்பாத்திட்டு வருவாங்க. இந்த நன்னன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு மாமரத்தை பாதுகாப்பா வச்சிருந்திருக்காரு. அந்த மாமரத்தில் அவருடைய பழங்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது. யாராவது அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு தண்டனை, மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய் என்ன செய்யுது அப்படின்னா, தண்ணிக்குள்ள வருது. அந்த தண்ணி எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மண்ணிய அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணிய அப்படின்னா, நீராட சென்ற ஒரு பெண், குளிக்க போயிருக்கா ஒரு பெண். அந்த பெண் குளிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த மாங்காய்கள் எங்க வந்துருச்சு, தண்ணீர் வந்துருது. அந்த நீர் ஆற்று நீராக அப்படியே ஓடி வருது, அதுல மாங்காயா எடுத்து வருது. அது வந்து இந்த பெண் கிட்ட வரணும், அந்த பெண் எடுத்து என்ன செஞ்சிடறான், சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனேயும் ஒண்ணுதல் அறிவை அழகான ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை சொல்லிருக்காங்க, பசுங்காய் என்னது, அந்த காய் பசுமை எடுத்து அந்த மாங்காய் அப்படின்றது நிறத்தை சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன செஞ்சிட்டா, அவ சாப்பிட்டுட்டா, சாப்பிட்டதுனால என்ன செஞ்சிட்டா, அரசன் அவளை கூட்டுவா அப்படின்னு சொல்லி விளையாட்டு அனுப்பி கூட்டு போயிட்டான். இப்போ அவங்க அப்பா என்ன செய்தாரு அப்படின்னா, நம்ம பெண் செய்தது தவறு, அந்த தவறை ஈடு செய்வதற்கு ஏதாவது ஒரு பொருளோ பொண்ணோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, 9×9=81 என்னது, கதிர்கு யானை. 81 யானை என்ன செய்யறாரு, கொண்டு போய் கொடுக்குறாரு. 81 யானை வச்சுக்கோங்க, என் பிள்ளைய விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, அது போல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பொன்சை பாவை, அவனுடைய இடைக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாவை. பெண் வந்து என்ன செய்யறாங்க, பொண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, அந்த பொண்ணால் செய்யப்பட்ட அந்த இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதையாவது வச்சுட்டு என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஆனா நன்ன என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அதை ஏத்துக்கல. ஏத்துக்கலாம என்ன செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா, அவள பெண்களை புரிஞ்சன, பெண்ணை வந்து என்ன செஞ்சிட்டான், கொலை புரிஞ்சிட்டான். இதுக்கு தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்ச. அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் கெட்டதும் இல்லாம அவனுடைய குலமே என்ன செஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. அவன் எங்க போவான், நரகத்துக்கு போனவன். யாரு, நன்னன். ஏன் இந்த மாதிரியான செயல்களை செய்ய, அதே மாதிரி இந்த நன்னனுக்கு ஈக்குவலா இங்க யார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நட்ராய சொல்லியிருக்காங்க. இங்க இந்த நட்ராயம் என்ன செய்வா, அவன் இவ்வளவு கவலை கொடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், எங்க போயிருவா, எல்லாரும் நரகத்துக்கு போயிருவா அப்படின்னு சபிக்கிற மாதிரி யார் பேசுறா, தோழி பேசிட்டு இருக்கா. இதை யார் கேட்டுட்டு இருக்கா, தலைவன் சிறைப்புறமாக இருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப இங்க காவல் மிகுதியாயிருச்சு, ஒரு காலத்துல வரவேற்கவே இப்ப காவல் மிகுதியாகி உள்ள வச்சுட்டாங்க. அதனால என்ன செஞ்சிட்டுச்சு, இவர் நரகத்துக்கு போவான் அவன் பேசுறா, நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவன் வரைவு கடாவுதல் நோக்கத்திற்காக தோழி கூறக்கூடிய பாடல் பரண அவர்கள் எழுதியிருக்காரு. குறுந்தொகையில 292வது பாடல். அனைவரும் படியுங்கள், இதனை ரசியுங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றி.